ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடம்பு கூட நான் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்தியா மற்றும் தென்னாப்பிரிக்கா இந்த இரண்டு அணிகளுக்கு இடையே நடந்த இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் நடந்த முக்கியமான 10 சம்பவங்களை பற்றி தான் நாம இப்போ பார்க்க போகிறோம். இதில் முதல்ல இந்திய அணி டாஸ் வின் பண்ணி பேட்டிங்கை தேர்வு செஞ்சாங்க. இந்திய அணி ஆரம்பத்திலேருந்தே அதிரடியாக விளையாண்டாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்திய அணியின் துவக்க வீரரான மயங்க் அகர்வால் சிறப்பான விளையாடி அவர் சதத்தை பூர்த்தி பண்ணார். அதே போல் இந்திய அணியின் கேப்டனான விராட் கோலி பார்த்தீங்கன்னா அதிரடியாக விளையாடி 284 ரன்களை குவித்தாங்க. இதன் மூலமாக இந்திய அணி முதல் இன்னிங்ஸில் 5 விக்கெட் இழப்பிற்கு 601 ரன்களை குவித்து டிக்ளேர் பண்ணாங்க. அதன் பிறகு முதல் இன்னிங்ஸில் களமிறங்கிய தென்னாப்பிரிக்க அணி பார்த்தீங்கன்னா 10 விக்கெட் இழப்பிற்கு அவங்களால 275 ரன்களை மட்டுமே எடுக்க முடிஞ்சது. இதனைத் தொடர்ந்து தென்னாப்பிரிக்க அணிக்கு ஃபாலோ ஆன் கொடுக்கப்பட்டுச்சு. மீண்டும் களமிறங்கிய தென்னாப்பிரிக்க அணி இந்திய அணியோட பந்து வீச்சை சமாளிக்க முடியாமல் 189 ரன்களுக்கெல்லாம் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்துட்டாங்க. இதன் மூலமாக இந்திய அணி இன்னிங்ஸ் மற்றும் 137 ரன்கள் வித்தியாசத்தில் அபாரமான வெற்றியை பெற்றிருக்காங்க. இந்த போட்டியில் விராட் கோலி இரட்டை சதத்தை அடித்ததன் மூலமாக பார்த்தீங்கன்னா டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றில் இந்திய அணிக்காக அதிக முறை இரட்டை சதங்கள் அடித்த வீரர்கள் பட்டியலில் தற்போது விராட் கோலி முதல் இடத்துல இருக்காரு. விராட் கோலி 7 முறை இரட்டை சதங்கள் அடித்து இந்த சாதனை செஞ்சிருக்காரு. இரண்டாவது இடத்துல சச்சின் மற்றும் சேவாக் இவங்க இரண்டு பேரும் 6 முறை இந்த சாதனை செஞ்சிருக்காங்க. மூன்றாவது இடத்துல ராகுல் டிராவிட் இவர் 5 முறை இரட்டை சதங்கள் அடிச்சிருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அதே போல் இந்த போட்டியில் விராட் கோலி தன்னுடைய டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றில் 7000 ரன்களை கடந்திருக்காரு. இது வரைக்கும் டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றில் குறைந்த இன்னிங்ஸில் 7000 ரன்கள் கடந்த வீரர்கள் பட்டியலில் முதல் இடத்துல வேலை ஹேமண்ட் இருக்காரு. இவர் 131 இன்னிங்ஸ்ல 7000 ரன்களை கடந்துட்டாரு. அடுத்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்திய அணியின் வீரரான வீரேந்திர சேவாக் இவர் 134 இன்னிங்ஸ்லயே 7000 ரன்களை கடந்துட்டாரு. அடுத்த இடத்துல பாத்தீங்கன்னா சச்சின் டெண்டுல்கர் இவர் 136 இன்னிங்ஸ்ல 7000 ரன்களை கடந்துட்டாரு. அதற்கு அடுத்த இடத்துல தற்போது விராட் கோலி இந்த இடத்தை பிடிச்சிருக்காரு. இவர் 138 இன்னிங்ஸ்ல இந்த 7000 ரன்களை கடந்திருக்காரு. இவர் கூட சங்ககாரா மற்றும் கேரி சோபர்ஸ் போன்ற வீரர்களும் இருக்காங்க. மூன்றாவது சாதனையை பார்த்தீங்கன்னா இந்திய அணியின் கேப்டனான விராட் கோலி இந்த போட்டியில் 254 ரன்களை குவித்தாங்க. இதன் மூலமாக டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றில் இந்திய அணியின் கேப்டன் ஒருவர் அதிக ரன்களை குவிப்பது இதுதான் தற்போது முதல் சாதனையை அமைஞ்சிருக்கு. இதற்கு முன்னாடி இரண்டாவது இடத்துல விராட் கோலி தான் இருக்காரு. அவர் 243 ரன்கள் அடித்து சாதனையாக இருந்துச்சு. தற்போது அது முறியடிக்கப்பட்டிருக்கு. மூன்றாவது இடத்துல விராட் கோலி தான் 235 ரன்கள் அடிச்சிருக்காரு. இது 2017 ஆண்டு. அதற்கு அடுத்த இடத்துல பார்த்தீங்கன்னா மகேந்திர சிங் தோனி இவர் 2013 ஆண்டு 224 ரன்கள் ஆஸ்திரேலியாவுக்காக எதிராக அடித்தது அப்போது சாதனையாக இருந்துச்சு. அதற்கு அடுத்த இடத்துல சச்சின் டெண்டுல்கர் இவர் 2000 ஆண்டு இந்திய அணியின் கேப்டனாக இருந்து 217 ரன்கள் அடித்தது அப்போது சாதனையாக இருந்துச்சு. நான்காவதாக பார்த்தீங்கன்னா இந்தியா மற்றும் தென்னாப்பிரிக்க அணிகளுக்கு இடையேயான டெஸ்ட் போட்டிகளில் இந்திய அணி முதல் இன்னிங்ஸில் அதிக அளவு லீடு வச்சு டிக்ளேர் பண்ணது பார்த்தீங்கன்னா தற்போது இது இரண்டாவது சாதனையை அமைஞ்சிருக்கு. இதற்கு முன்னாடி 2009 ஆண்டு முதல் இன்னிங்ஸில் தென்னாப்பிரிக்க அணியை விட 347 ரன்கள் இந்திய அணி லீடு வச்சதே சாதனையாக இருந்துச்சு. தற்போது பார்த்தீங்கன்னா இந்த போட்டியில் 326 ரன்களை இந்திய அணி லீடிங் வச்சிருக்காங்க. இந்த போட்டியில் இந்திய அணியின் சுழற்பந்து வீச்சாளரான ரவிச்சந்திரன் அஸ்வின் அற்புதமான சாதனை செஞ்சார். அதாவது தென்னாப்பிரிக்க அணிக்கு எதிராக மட்டுமே இவர் இதுவரைக்கும் 50 விக்கெட்டுகளை வீழ்த்திருக்காரு. இதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்திய அணி வீரர் பந்து வீச்சாளர்களில் கும்ப்ளே தென்னாப்பிரிக்க அணிக்கு எதிராக 84 விக்கெட்டும் ஸ்ரீநாத் 64 விக்கெட்டிலும் ஹர்பஜன் 60 விக்கெட்டுகளும் வீழ்த்திருக்காங்க. தற்போது நாலாவது இடத்துல அஸ்வின் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் இந்திய அணியின் கேப்டனாக விராட் கோலி பதவியேற்ற பிறகு மொத்தம் 14 இன்னிங்ஸில் ஃபாலோ ஆன் கொடுக்க வேண்டிய நிலைமை வந்திருக்கு. இதில் 7 இன்னிங்ஸில் ஃபாலோ ஆன் கொடுத்துருக்காங்க, 7 இன்னிங்ஸில் ஃபாலோ ஆன் கொடுக்கல. இதில் 7 இன்னிங்ஸில் ஃபாலோ ஆன் கொடுத்ததில் பார்த்தீங்கன்னா இந்திய அணி 5 முறை வந்து ஜெயிச்சிருக்காங்க. அதில் இந்த போட்டியும் சேர்த்து 2 முறை வந்து டிரா பண்ணியிருக்காங்க. ஃபாலோ ஆன் கொடுக்காத 7 மேட்ச்லையுமே இந்திய அணி வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்திய அணிக்காக கேப்டனாக இருந்து டெஸ்ட் போட்டிகளில் இன்னிங்ஸ் மற்றும் ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று கொடுத்ததில் தற்போது விராட் கோலி இரண்டாவது இடத்துல இருக்காரு. இவங்க கூட அசாருதீன் மாவுங்களும் இருக்காங்க. இதுவரைக்கும் 8 போட்டிகளில் விராட் கோலி இந்திய அணிக்கு டெஸ்ட் போட்டிகளில் இன்னிங்ஸ் மற்றும் ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று கொடுத்துருக்காரு. அசாருதீனும் அதே சாதனையாக செஞ்சிருக்காரு. முதல் இடத்துல மகேந்திர சிங் தோனி இவர் 9 முறை இன்னிங்ஸ் வெற்றி பெற்று கொடுத்துருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கேப்டனும் இந்த சாதனையை செஞ்சதே கிடையாது. இந்த போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்றதன் மூலமாக ஒரு அணிக்கு 50 போட்டிகளில் கேப்டனாக இருந்து அதிக போட்டிகளை வென்றி பெற்று கொடுத்த கேப்டன்களோட பட்டியலில் தற்போது விராட் கோலி மூன்றாவது இடத்துல இருக்காரு. முதல் இடத்துல ஆஸ்திரேலிய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டனான ஸ்டீவ்வாக் இவர் 37 போட்டிகளில் வெற்றி பெற்று கொடுத்துருக்காரு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரிக்கி பாண்டிங் இவர் 50 போட்டிகளில் கேப்டனாக இருந்த போது 35 போட்டிகளை வெற்றி பெற்று கொடுத்துருக்காரு. தற்போது விராட் கோலி 30 போட்டிகளை வெற்றி பெற்று கொடுத்து மூன்றாவது இடத்துல இருக்காரு. நான்காவது இடத்துல விவி ரிச்சர்ட்ஸன் இவர் 27 போட்டிகளை வெற்றி பெற்று கொடுத்துருக்காரு. அதே போல் இந்த போட்டிகளை தோல்வியடைந்தது மூலமாக தென்னாப்பிரிக்கா அணி
வெளிநாடுகள் சென்று விளையாடிய போட்டிகளில் தொடர்ந்து தன்னுடைய 6வது போட்டியை தோத்திருக்காங்க. இதற்கு முன்னாடி 1911 1924 ஆகிய ஆண்டுகளில் மொத்தம் தொடர்ந்து 10 போட்டிகளில் தோத்தது அவங்களுடைய பெரிய சாதனையாக இருக்கு. இந்த போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்றதன் மூலமாக ஒரு அணி தன்னுடைய சொந்த நாட்டில் தொடர்ந்து அதிக டெஸ்ட் தொடர்களை கைப்பற்ற அணிகளில் தற்போது இந்திய அணி முதலிடத்தை பிடிச்சிருக்காங்க. 2012 2019 வரைக்கும் நடந்த அனைத்து உள்நாட்டு டெஸ்ட் தொடர்களையுமே தற்போது இந்திய அணி வெற்றி பெற்றிருக்காங்க. இதோடு சேர்த்து மொத்தம் 11 தொடர்களை வெற்றி பெற்று இந்திய அணி முதலிடத்தில் இருக்காங்க. 2000 ஆஸ்திரேலிய அணி இவங்க 1995 ஆண்டிலிருந்து 2001 ஆண்டு வரைக்கும் தொடர்ந்து 10 தொடர்களை கைப்பற்றி 2000 இருக்காங்க. அடுத்த இடத்துலையும் ஆஸ்திரேலிய அணி தான். இவங்க 2004 2009 ஆண்டு வரைக்கும் 10 தொடர்களை கைப்பற்றி அடுத்த இடத்துல இருக்காங்க. அதுக்கு அடுத்த இடத்துல வெஸ்ட் இண்டீஸ் அணி 8 தொடர்களை கைப்பற்றிருக்காங்க. 1975 வரைக்கும் அவங்க இந்த சாதனை செஞ்சுருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.